ఆనందం ఆనందకరం ప్రసన్నం జ్ఞానస్వరూపం నిజబోధరూపం యోగీంద్రమీడ్యం భవరోగవైద్యం శ్రీసద్గురుం నిత్యమహం భజామి. ఓం శ్రీ కన్నయ్య యోగీశ్వరాయ విద్మహే గురుస్వామి పుత్రాయ అగస్త్య శిష్యాయ ధీమహి తన్నో జ్ఞానగురు ప్రచోదయాత్. ఓం శ్రీం అం గుం గాం శ్రీ కన్నయ్య యోగీశ్వరాయ నమః. అనేవరకు వణకం. ఎన్ పేర్ రాము. சித்த வைத்தியம் தொடர்ச்சி பாகம் 18. புதினா துவையல் செய்து உண்ண வாயு போகும் பித்தம் தனியும். புத்திர சீவி விதை கஷாயம் ஜுரம் நாவறட்சி போகும். விதைகளை மாலையாக கோர்த்து குழந்தைகளின் கழுத்தில் போட்டு வைக்க நோய் நொடிகள் வராது. புளிச்சக்காய் சமைத்து உண்ண உடல் குளிரும் வெட்டை போகும். புளியாரக்கீரை பருப்புடன் சமைத்து உண்ண மயக்கம் மூலவாயு தனியும். புன்னை இதனுடைய எண்ணெய் சொறி சிரங்குகளுக்கு நல்லது. பூமி சர்க்கரைக்கிழங்கு சூர்ணம் தேனில் தர நாள்பட்ட இருமல் நரம்பு பலகீனம் குணமாகும். பூவரசு இதனுடைய காயின் பாலை பூச பூச்சிக்கடி ஊரல் படை சொறி குணமாகும். பூனைக்காளி விதை பாலில் வேக வைத்து உலர்த்திய சூர்ணம் 10-20 குண்டு இடை பசும்பாலுடன் தர இரா ஒழுக்கு வெள்ளைப்பாடு குணமாகும். பெருங்காயம் பொறித்து 10 குண்டு இடை பனை வெள்ளத்தில் தர ஜன்னி வாதரோகம் உதரச்சிக்கல் கீழ்வாதம் காக்காவலி வயிற்றுப்பொருமல் வாயு முதலியவை குணமாகும். பெரியானங்கை மிளகு சேர்த்து அரைத்து தர பித்தம் மலக்கட்டு போகும். பெருங்குமிழ் வேர் பசும்பாலுடன் பித்த ஜுரம் போகும். பேய் மிரட்டி சமூல சூர்ணம் வாந்தி பேதி இருமல் குணமாகும். பொடுதலை துளிர் இலை கஷாயம் பேதியை கட்டும் மதுமேகத்தில் இனிப்பை மாற்றும். பொன்னாங்கண்ணி துவட்டி உண்ண உள் சூடு மூலம் போகும். கண் ஒளி பிரகாசமாகும். எண்ணெய் காய்ச்சி குளிக்க கண் பார்வை வளரும். மகிழம் உலர்ந்த மலலை சூர்ணித்து மூக்கில் உறிஞ்ச சளி கசிந்து தலைவலி தலைபாரம் தலையில் நீர் சேர்தல் முதலியவை குணமாகும். மஞ்சள் சூர்ணம் மதுமேகம் குஷ்டம் போகும். ஆனால் இதை தனியாக தரக்கூடாது, மற்ற மருந்துகளுடன் சேர்த்துத்தான் தர வேண்டும். மணத்தக்காளி கீரையை சமைத்து உண்ண உள் சூடு ஆசனக்கடுப்பு வாய்ப்புண் நீரெரிச்சல் குணமாகும். மந்தாரை உலர்ந்த மலர் சூர்ணம் உஷ்ண இருமல் இரத்த மூலம் பெரும்பாடு குணமாகும். மயிர்மாணிக்கம் மிளகுடன் சேர்த்து உண்ண வெள்ளை வெட்டை போகும். தைலம் காய்ச்சிய கூந்தலை வளர்க்கும். மரக்காரை பழம் வாந்தியாக்கும் சூர்ணம் ஜுரம் போகும். மரமஞ்சள் சூர்ணம் தேனுடன் தர வாயு களையும் சூதகக்கட்டு விலகும். மராட்டி பூ வாயில் போட்டு வைக்க பல் ஈறு வீக்கம் பல்வலி போகும். லேகியங்கள் சேர்க்க தாது விருத்தியாகும். மருளன் கிழங்கு பசும்பாலில் கலந்து தர நாட்பட்ட இருமல் மூலம் கரப்பான் வண்டுக்கடி தாகம் முதலியவை குணமாகும். மருதமரம் இதனுடைய பட்டை சூர்ணம் கஷாயம் இருதய நோய்களை போக்கி பலம் அளிக்கும். ஆயுர்வேதத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அர்ஜுனாரிஷ்டம் இதை கொண்டுதான் செய்யப்படுகிறது. மருதோண்டி அதாவது அழவணம் விரல் நகங்களை சிவப்பாக்க பெண்கள் இதன் இலை அரைத்து பூசிக்கொள்வார்கள். இலையை பசும்பாலில் கலக்கி தர பகுமூத்திரம் வெள்ளை பெரும்பாடு போகும். இதன் மணப்பாகு வெண்குஷ்டத்தை போக்கும். மலை வேம்பு வேர்பட்டை கஷாயம் வயிற்று கிருமிகள் மடியும். கண்டமாலை குஷ்டம் குணமாகும். மாகாளி கீரை ஊறுகாய் ஆக்கி உபயோகிக்க உள் சூடு பித்தம் போகும். மாசிக்காய் வறுத்து இடித்த சூர்ணம் தேன் நெய்யில் தர பெரும்பாடு பேதி சீதசுரம் குணமாகும். மாசிப்பத்திரி உலர்ந்த இலைச்சூர்ணம் வெந்நீருடன் தர வயிற்றில் வாயு களையும் கல் அடைப்பு நீரடைப்பு குணமாகும். மாவிளங்கம் பட்டைச்சூர்ணம் கொதி நீருடன் தர ஜுரம்
வெட்டை சூதுக்கு கட்டு அரையாப்பு கண்டமாலை பிளவை வீக்கங்கள் குணமாகும். மிளகரணை வேர்பட்டை கஷாயம் குளிர் ஜுரத்தை போக்கும். மிளகு வறுத்த சூர்ணம் தேனில் தர வாயு கபம் போகும். முக்காவேலை வேர் கஷாயம் தாகம் நாவறட்சி குணமாகும். முயற்காதிலை வேக வைத்து கட்ட வீக்கம் வலி அண்டவாதம் குணமாகும். முசுமுசுக்கை இதனுடைய சாற்றை காய்ந்த இரும்பு கம்பியில் துவைத்து முறித்து தர கபம் அரும். சுவாசகாசம் ஈலை குணமாகும். முடக்கத்தான் கஷாயம் மேகவாயு மூலம் கப இருமல் மலச்சிக்கல் குணமாகும். முறுக்கம் வயிற்று கிருமிகள் வெளியாகும். பட்டை கஷாயம் பாம்பு விஷத்தை முறிக்கும். முளைக்கீரை சமைத்து உண்ண உதிர கொதிப்பு பித்த எரிச்சல் குணமாகும். முள்ளங்கி தொண்டைக்கம்மல் மூலம் கல்லடைப்பு போகும். இலைச்சாறு மலைக்கட்டு வாதம் குணமாகும். முள்ளுக்கீரை கஷாயம் நீர்க்கட்டு உடையும். முன்னை கஷாயம் வாதம் வீக்கம் கரப்பான் குணமாகும். மூக்கிரட்டை நீர் பிரியும் மலம் இலகும் உடலில் கெட்ட நீர் போகும். மூங்கில் உப்பு சூட்டு இருமல் மேக வேக்காடு தனியும். மெழுகன் கிழங்கு ஆமனுக்கு எண்ணெயில் காய்ச்சி தர பேதியாகி வாயு சொறி கரப்பான் குணமாகும். மேனா சுகமாக மலம் போகும் சுவாச உறுப்புகள் பலம் பெறும். மைக்கொன்றை இலை கஷாயம் தர மலம் கழிந்து வாயு மேகம் குணமாகும். யானை திப்பிலி வறுத்த சூர்ணம் ஈலை இருமல் வயிறுபிசம் குணமாகும். யானை நெறிஞ்சில் கஷாயம் தர நீர்க்கட்டி விலகும் நீர்க்கடுப்பு வெள்ளை இராவொழுக்கு நீர்க்கோவை குணமாகும். வங்கார வள்ளிக்கீரை சமைத்து உண்ண தாய்ப்பால் அதிகரிக்கும். வசம்பு சூர்ணம் தேனில் தர கபம் வாயு போகும். குழந்தைகளுக்கு இதை சுட்ட சாம்பல் எல்லா நோய்களையும் போக்கும். வட்ட கிருகிழுப்பு இலைய அரைத்து பூச சொறி சிறங்கு கண்டமாலை குணமாகும். வளம்புரிக்காய் காயை நல்ல எண்ணெயில் காய்ச்சி காதில் விட சீழ் வடிதல் குணமாகும். வேர்பட்டை கஷாயம் பேதி சீத பேதியை குணமாக்கும். வல்லாரை சூர்ணம் கஷாயம் குஷ்டம் கண்டமாலை மேகரணம் கனச்சூளை வீக்கம் மனோவிகாரங்கள் ஞாபக சக்தி குறைவு அறிவு மந்தம் முதலியவை குணமாகும். இது ஒரு கல்ப மூலியாகும். வன்னி பட்டை கஷாயம் சுவாசம் கபம் விஷக்கடி போகும். வாகை பட்டைச்சூர்ணம் இரத்தம் மூலம் உஷ்ணபேதி பிரமேகம் குணமாகும். இத்துடன் இப்பகுதி முடிவடைகிறது. ஆன்மீக துணுக்கு டாக்டர் பண்டிட்ஜி கண்ணைய யோகி. இறைவன் அருள் பெற வேண்டியது உடல் அல்ல மனம்தான். மனக்கதவை அடைத்தவன் மாயிகையில் உழல்வான். மனக்கதவை திறந்தவன் மாதவன் அருள் பெற்று மாயிகை வெல்வான். மனிதனில் இறைசக்தி விழிப்படையக்கூடிய இடம் மனம். அது இறைவன் பால் ஒன்றுமாமல் கோவிலிலே ஒருவன் விழுந்து கிடந்தாலும் ஒரு நன்மையும் பெற முடியாது. ஒரு நாளைக்கு 1000 நாம ஜபம் வாயால் செய்தாலும் இறைவன் பால் மனதை திருப்பாதவனுக்கு உடல் சக்தி பாழானது தவிர வேறு ஒரு பயனும் கிடைக்காது. மனதின் வழிதான் இறைவனை அறிய வேண்டும். இறைவன் அருள் பெற வேண்டும். இறை இன்பத்தை நுகர வேண்டும். மனமது செம்மையானால் வாயால் மந்திரங்களை ஜபிக்க தேவையில்லை. மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம். நன்றி வணக்கம். ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணயோகீஸ்வராய நமக.